ஒரு பாதையில் உங்களோட வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது நம்ம செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, ஆண்டவரை பார்த்து நிறைய கேள்விகளை கேட்போம். ஹல்லேலூயா, ஏன் ஆண்டவரே இதை அனுபவிச்சிங்க, நான் சும்மா இருந்திருப்பேனே, எதுக்கு இந்த ஆசையை எனக்கு கொடுத்தீங்க, நான் எங்கேயோ போயிருந்திருப்பேனே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் எனக்கு கொடுத்தீங்க, பயங்கர கேள்விகளை நம்ம கேட்டுட்டே இருப்போம். இந்த கேள்விகளை கேட்காத பரிசுத்தவான்களே வேதத்தில் கிடையாது. எல்லாரும் கேள்விகளை கேட்டாங்க, ஆனால் அவங்க எல்லாம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா, எனக்கு புரியாத வேலையில் எனக்கு புரியாத பாதையில் தேவன் என்னை அனுமதித்தாலும் நான் தைரியமாக நான் போவேன், ஏன்னா எனக்கு முன்பதாக ஆண்டவர் செல்கிறார். ஹல்லேலூயா. ஏன் ஆயத்தப்படுத்துதல்னா, ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நேராய் அவருக்கு சித்தத்துக்கு நேராய் நம்ம நடக்க வைப்பதற்கு, அவருடைய சித்தத்துக்கு நேராய் நம்மை கொண்டு செல்வதற்கு பல சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கலாம். நீ யோசிச்சுட்டு இருக்கலாம், இந்த பாதைகளை ஏன் எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, நான் ஏதோ பெரிய தவறான தீர்மானத்தை எடுத்துட்டேன், யாரோ ஒருத்தர் என்னை பார்த்து சொன்னாங்க இப்படி நீ செஞ்சால் கரெக்டாக இருக்கும், அதனால தான் இந்த தீர்மானத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து நீ கேட்டுட்டு இருக்கலாம். அதை நம்பி நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். பிசாசானவனும் சும்மா இல்லைங்க, அவன் பயங்கரமான ஒரு குழப்பத்தை கொண்டு வருவான். ஏன் தெரியுமா அந்த காரியம் நடந்தது, நீ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதை கேள்விப்பட்ட, அதனால தான் இந்த சூழ்நிலை உனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான பொய்களை மாத்திரம் பிசாசானவங்க காதில் வந்து ஒழித்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த சூழல் மூலமாய், இந்த பாதைகள் மூலமாய், நான் இன்னும் தைரியமாக சொல்ல முடியும், இந்த வியாதிகள் மூலமாய் உன் ஆண்டவர் அவருடைய சித்தத்துக்கு நேராய் அழகுற வணைகிறத நீங்கள் உங்கள் நாட்களில் பார்க்க போகிறீங்க. அதனால தான் சொன்னேன், எப்படி ஒரு உள்ளான மனுஷனில் ஒரு விசுவாசிக்கு பலன் கிடைக்கும்னா, அவன் ஆயத்தப்படுத்துதல் மூலமாக என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ஐ எம் கோயிங் டு கோ ட்ரஸ்டிங் மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும்?